தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த உலகளாவிய நடவடிக்கை தேவை. மிஷன் லைஃப் இயக்கத்தை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸுடன் குஜராத் நிகழ்ச்சிக்கு இடையே பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. தமிழகத்தின் அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகங்களில் இ சேவை மையங்கள் இன்று தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தீபாவளி சிறப்பு பேருந்துகள் நாளை முதல் இயக்கம். பல்லாயிரக்கணக்கானோர் முன்பதிவு. தமிழகத்தில் போக்குவரத்து விதிமீறலுக்கான அபராதம் அதிகரிப்பு. அரசாணை வெளியீடு. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. 24 தேதி புயலாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.